ஆக்சசரிஸ், கார் சீட் கவர் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும் ஒரே இடம் தாஜ் கார் சீட் அண்ட் லைன் ஒர்க்ஸ். கலகல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தளபதி ரசிகர்கள் இப்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு அது பீஸ் படமா தான் இருக்கும். சோ தளபதியோட பிறந்த நாள் முன்னிட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அது மட்டும் இல்லாம டைட்டில் லுக் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்ப பீஸ் படக்குழுவினர் பாத்தீங்கன்னா மூன்றாம் கட்ட படப்பிடிப்புல இருக்காங்க, அதாவது தேர்ட் ஸ்கெடியூல்ல இருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமான சில தகவல் எல்லாம் இப்ப வெளியாயிருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நெல்சன் திலீப் குமார் இந்த படத்தை வந்துட்டு இயக்குறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நம்ம தளபதி அவர்களுக்கு பேர் பண்ணி பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. அண்ட் இது போக இந்த படத்துக்கு யார் வில்லனா நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் பாத்தீங்கன்னா இப்ப சமூக வலைத்தளத்துல வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன தகவல்னா இதுல வந்து மூன்று வில்லன்கள் இருக்காங்களா, கிட்டத்தட்ட வந்து ஒரு வில்லன்னாலே வேற லெவலில் தும்சம் பண்ணுவாரு நம்ம தளபதி. இதுல மூன்று வில்லன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுல ஒரு வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் நடிச்சுட்டு வராரு. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா மற்ற இரண்டு வில்லன்கள் யாரு அப்படின்னு தெரியல, பட் இவர் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதுதான் நமக்கு தெரிய வரும். இவர் மலையாளத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதுல குறிப்பா வந்து எல்லாருக்கும் இப்போ ஃபேவரட்டான ஒரு படமா இருக்கிறது ரொம்ப த்ரில்லரா இருந்த படம் அப்படின்னு சொன்னால் லவ் அப்படிங்கிற படம் தான். ரஜிஷா விஜயன் வந்து ஹீரோ நடிச்சிருப்பாங்க, இவங்க வந்துட்டு ஹீரோ நடிச்சிருப்பாங்க. அப்படி இவர் பார்த்தீங்கன்னா வில்லன் ரோலுக்கு பர்ஃபெக்டா இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லாம சொல்லலாம். ஸோ அடுத்த இரண்டு வில்லன்கள் யாரு அப்படிங்கிறதும் வந்துட்டு கூடிய சீக்கிரமே மொத்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததான் பார்க்க போற நியூஸ் யாரை பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில படங்களுக்காக ரசிகர்கள் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராஜமௌலி அவங்களோட இயக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஐந்து மொழிகளில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னால் RRR அப்படிங்கிற படம் தான். இந்த படம் வந்துட்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வந்துட்டு கிட்டத்தட்ட ஐந்து மொழிகளில் வந்து வெளியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்போதைக்கு கிடையாது, லேட்டாக தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் போயிட்டுருக்கு. என்னென்னா அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி இந்த படம் வெளி வராதுன்னு அடுத்த வருஷம் January 26ஆம் தேதி தான் இந்த படம் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா இதை பத்தி படக்குழுவிடம் இருந்து அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு இன்னும் வெளியாகல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீங்க RRR படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. பஞ்சாரண கிளி மாதிரி இருப்பீங்க, அப்புறம் வேற அஸ்வினா வாங்க வாங்க, நீங்களும் என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இவர் வந்து ஸ்டோனை வந்து எண்ணி பார்த்துருக்காரு, ஒவ்வொரு சாலையில எவ்வளோ ஸ்டோன் இருக்கு அப்படின்னு தரமா வந்து அதனாலே இவருக்கு ஒரு கிளாப்பே. ஆனா இது எனவே எடிட் தான் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். சார் நிறைய எடிட் கண்டென்ட் தான் கொடுத்துன்னு இது பாருங்க. இது ஆமா எனக்கு எவ்வளவு ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு 19-20 வயசு இருக்கும். ஓ கரெக்டா சொல்றீங்கப்பா, நான் நினைச்சா நீங்க ஒரு 14-15 சொல்லுவீங்க. பரவாயில்ல, ஓவர் ஆசை தான் விடுங்க. பெரிய நாய் எனக்கு இது வேணும்.